டமினிக் தேவிடியில் பிக் பாஸ் சீசன் செவனில் டே 101 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 100 டே அப்படின்றது வந்துட்டு கிராஸ் ஆயிடுச்சு. பட் ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் எப்படிப்பா ஃபைனல் ஸ்டேஜில் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சீசனுடைய 2வது மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மிட் வீக் எவிக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நான் கெஸ் பண்ண மாதிரியே விஜயவர்மா இருக்காங்க இல்லையா, விஜயவர்மா தான் வெளியே போயிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த மணி பாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இல்லையா, பூர்ணிமா கூட எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அந்த பணப்பெட்டி அப்படின்ற விஷயத்தை வச்சும் போதே பார்த்தோம் அப்படின்னா, நான் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண ரிவ்யூலேயே சொல்லியிருந்தேன், இந்த பணப்பெட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா இல்லை விஜயவர்மா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா ரவி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, கண்டிப்பாக மின்வீக் எவிக்ஷன் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்தோம் அப்படின்னா மைனா இருக்காங்க இல்லையா, அமுதவனன் பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் மைனா இந்த மாதிரி தான் மின்வீக் எவிக்ஷன் அப்படின்றத சொல்லி வெளியேற்றியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜயவர்மா வெளியே போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாயா காலில் விழுந்த மானங்கெட்ட விக்ரம் அப்படின்னு சொல்லி நம்ம தம்ப்நெயிலையாக இருந்தாலும் சரி இல்லை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையாக இருந்தாலும் சரி அதையும் தாண்டி பார்த்தோன்னா டைட்டில்லே போட்டிருக்கோம், எதனாலப்பா இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி மாயா வந்துட்டு விக்ரமுடைய எவிக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விக்ரம் எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ விக்ரம் வெளியே போனப்போ எவ்வளோ ஒரு கிரட்ஜஸை எவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கினாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை விட ஹைலைட்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெளியே போயிட்டு வந்த விக்ரம் இருக்கார் இல்லையா, உள்ளே வந்தோடனே நான் ஒரே ஒன்று தான் கேட்கணும், அதை கேட்டால் மாயா அவுட், அவ்வளோதான் கேம் முடிஞ்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகேப்பா, வினுஷா இருக்காங்க இல்லையா, வினுஷா வந்துட்டு வீதி அச்சனாட்ட அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ நிக்சன் பேசின அந்த பிளாஸ்மாவில் காட்டினப்ப அமைதியாக இருந்த நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்தோடனே ஏன் என் பேரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பதில் சொல்லாத மாதிரி மாயா வந்துட்டு லாக் பண்ண போகிறாரு, மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் உடைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சரி ஓகேப்பா உள்ளே இருந்த வரைக்கும் இப்படி ஃபயர் ஆகலாம் இல்லை வெளியே போயிட்டு வந்தாவது பார்த்தோன்னா கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா என்கிட்டருந்து நீங்களாம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சாரி தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மாயா கிட்ட சாரி கேட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாயாவுடைய கேம் பிளேவாக இருந்தாலும் சரி நம்ம வெளியே போகிறப்ப என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. அந்த எபிசோட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலெலாம் இவங்க உள்ளே இருக்கக்கூடாதுங்க, வெளியே போட்டோம் கிளம்பிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தாரா இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது வழக்கமான மிச்சர் சாப்பிட்டு அதை கோட்டை விட்டாரா அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இதை விட ஒரு ஹைலைட்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா மாலில் ஒருத்தர் என் கையை பிடிச்சி தூக்கி நீங்கள் தான் சார் ரியல் டைட்டில் ஹோல்டர்னு சொல்லிட்டாரு எனக்கு அப்பயே சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல டே ஃபுல் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலாய்க்கிறத கூட இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு ஹாப்பி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் சந்தோஷமும் பட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பழைய கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, சரவண விக்ரமாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கத்தில் கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி ஸோ இவங்கெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். அதில் சரவண விக்ரம் இருக்கார் இல்லையா அவருடைய கம்பேக் வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே விட்ட பாவத்துக்கு உனக்கு செஞ்ச தப்பு உன்னை ரிவெஞ்ச் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, உன்னை வச்சு கேம் ஆடினவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்பான்னு பார்த்தா மறுபடியும் அவங்கள்ட்டே சாரி கிட்ட அங்கேயே போய் சேர்றியப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, கூல் சுரேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் நினச்ச மாதிரி நீங்கள் மூணு பேர் உள்ளே இருக்கீங்கப்பா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து இவங்களோட பேசிட்டு இருந்தார். விஷ்ணு விஜய் இருக்கார் இல்லையா அவங்களோட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபைனல் வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் விசஸ் விஜய் அர்ச்சனா அப்படின்றது எதிர்பாராத பேட்டிலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீக் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் ஆர்மி அர்ச்சனா ஆர்மி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மாயா இருக்காங்க இல்லையா, மாயாக்கு அகேன்ஸ்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ திடீர்னு சடனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம தினேஷ் இருக்கார் இல்லையா, தினேஷ் மணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அர்ச்சனாவை மோக் பண்ணுறாங்க, அர்ச்சனாவை கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தினேஷ் இருக்கார் இல்லையா அவர் பேசக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஷ்ணு வந்துட்டு விஷ்ணு ஜிஷ்ணு அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறது விஷ்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே ப்ரோ இனிமேல் வந்துட்டு நான் சொல்லலை சாரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அதோட அந்த மேட்டர் ஓவராக இருக்கும். நானாக சொன்னேன் சொன்னவங்களை போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் பார்த்தோன்னா தினேஷ் இருக்கார் இல்லையா ஆமாம் அப்போ உங்களை கூட தான் தொட்டாச்சிரிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதே விஷயம் மாதிரி தான் சொன்னார். பட் நான் வந்து யாரை வேணாலும் கலாய்க்கலாம், அதை வந்துட்டு ஃபன்னாக எடுத்துக்கணும், அது வந்துட்டு என்னுடைய ஸ்டைலிஷ்னஸ் என்னோட கிரேசினஸ்ஸு நான் குழந்த மாதிரி இருப்பேன், நான் என்ன யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது பர்சனலாகவே ஏன் எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் விஜய் அர்ச்சனா விஷஸ் தினேஷ் அப்படின்ற வார் இருக்கு இல்லையா அது வேறு லெவலில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயமாக தான் மாறிக்கிட்டும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, ஸோ பூர்ணிமா வந்துட்டு முழுக்க 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 யூஸ் பண்ணது அப்படின்றது மாயா தான் அப்படின்னே சொல்லலாம். பட்
மாயாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விஜயவர்மா வெளியே போனது கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபீலிங்காக இல்லை, விஷ்ணு விஜயண்டா வெளியே போல அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு தெளிவான பாயிண்ட் அப்படின்றது வேற கேட்டாங்க, ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் நல்லா கேம் விளாட்றான் அவனை வெளியே அனுப்பிட்டு, ஒருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருக்கான் அவன் கேமே விளாட்ல அவனை ஏண்டா உள்ளே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது மாயாவுக்கும் அப்படியே பொருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாயாவோட கம்பேர் பண்ணும்போது ரவீனா இருக்காங்க இல்லையா, நல்லவங்க தான் கேம் நல்லா தான் விளாண்டாங்க, யாரையுமே மோக் பண்ணல யாரையுமே புள்ளி பண்ணல, பட் அப்படி இருந்த ரவீனாவை வெளியே அனுப்பிட்டு நம்ம மாயா இருக்காங்க இல்லையா மாயாவை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வீதி அர்ச்சனாக்கு இருக்குது, சேனலுடைய சப்போர்ட் மாயாவுக்கு இருக்குது அப்படின்றாங்க இல்லையா, அது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உள்ள வர எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெளியே எபிசோட் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அப்படி இருந்தும் எப்படிலாம் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஒரு டவுட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. ஆல்வேஸ் இந்த 101வது டேயை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்த கண்டஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அந்த சரவண விக்ரம் பண்ண கிரிஞ்ச் அப்படின்றது நம்ம விஷ்ணு மணி இவங்களெல்லாம் கடுப்பேற்றிருக்கு அப்படின்றா சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, விஜய் அர்ச்சனா விஷஸ் தினேஷ் அப்படின்ற அந்த பாண்டிங்கில் வந்துட்டு இன்னொரு விரிசல் அப்படின்றதும் விழுந்திருக்கு. என்னடா நல்லா அண்ணன் தங்கச்சியாக நல்லா தானடா இருந்தீங்க, ஒருத்தர் ஒருத்தர்லாம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தானடா கேம் விளையாடிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன்டா ஃபைனல் வீக்கில் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தினேஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு விஜய் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்க ஃபேன்ஸை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் அர்ச்சனாவுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத உடச்சு விளையாட போகிறேன், அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உடச்சு பேச போகிறேன், பேச போகிறதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அதை உடச்சு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கத்தில் விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வெளியேறி போனதுனால விஷ்ணு விஜய் மாயா, இன்னொரு பக்கத்தில் தினேஷ் விஜய் அர்ச்சனா நம்ம மணிச்சந்திரா இவங்க அஞ்சு பேர் தான் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய டாப் ஃபைவாக வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டாப் ஃபைவ்லேருந்து யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இன்னும் இருக்கக்கூடிய 1 வீக்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டே 102 ரிவ்யூவோடு சந்திக்கலாம். தட்டா பை பை.